பயமா இருந்தது. ஓகே, ஃபர்ஸ்ட் படம் பெரிய கேஸ்டிங், ஸோ எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றது. அதுக்கப்புறமா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அதனால் இந்த படத்துடைய கதை பார்த்திங்கன்னா ஒரு பிரிட்டிஷ் குயினுடைய தீம் ஒன்று வரும், அதே மாதிரி ஒரு ட்ரைபோனுடைய தீம் வரும், அதே மாதிரி சத்யராஜ் சார் இடம்லாம் மாஸாக இருக்கும். ஸோ இது மூணுமே மிக்ஸ் பண்ணுற மாதிரி தீம்ஸ் ரெடி பண்ண வேண்டியிருந்தது, ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. அதை வந்து கரெக்டாக ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணோம். ஸோ அது மாதிரி எங்களுடைய இது பார்த்திங்கன்னா, நான் சிவராஜ் சாருக்கு சாங் எழுதியிருக்கேன். கபடதாரி படத்தில் மூணு சவா பாடல்கள் அவருக்கு எழுதியிருக்கேன். ஸோ அவருடைய தந்தைக்கும் இந்த படத்தில் பாடல்கள் மூணு பாடல்களும் நானே எழுதி மியூசிக் பண்ணியிருக்கேன். ஸோ அதுவே ஒரு சந்தோஷம். நான் சிவராஜ் சார்லாம் ஒரு ஜென்ரேஷன். ஸோ அப்படின்னு நினச்சிட்டு வந்தால் இப்போ பார்த்திங்கன்னா எங்கள் ஜென்ரேஷனுக்கு டஃப் கொடுக்குற மாதிரி காஸ்ட்யூம் போட்டு வந்திருக்காரு சார். ஸோ எப்போவுமே யூத்துக்கெல்லாம் யூத்துன்னு ஒரு வாட்டி டைலாக் சொல்லுவார் ஒரு படத்தில், அந்த மாதிரி எப்போவுமே யூத்துக்கெல்லாம் யூத்தாக தான் இருக்கார் சார். ஸோ இன்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா அவரை ரசிக்காதவங்க யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். எப்படி ஒரு சூப்பர் ஸ்டாரோ அதே மாதிரி அந்த ஈக்குவலாக தான் சத்யராஜ் சாரும் இன்றைக்குமே இருக்கார். ஸோ அவர் மாதிரி ஒரு ஸ்டாருக்கு வந்து நம்ம இந்த படத்தில் மியூசிக் டைரக்டர் அறிமுகமாக்குறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த படத்தில் நிறைய கேஸ்டிங் இருக்குது. படம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் எல்லாருமே அந்தந்த கேரக்டராக நின்று இருக்காங்க. ரீ ரெக்கார்டிங் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கேரக்டரும் அதுக்குண்டான ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருமே சிறப்பாக பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் எனக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருந்தது அந்த பண்ணுறதுக்கு. ஸோ எல்லோரும் இதுவும் இல்லாமல் மியூசிக் டைரக்டர் டைரக்டர் சார் வந்து ஒவ்வொரு வாட்டியும் சில சின்ன சின்ன விஷயங்கள் கூட இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு மாதிரி எல்லாமே சொல்லி கரெக்டாக, அதுவும் இல்லாமல் எங்களுக்கு ப்ரொடக்ஷனும் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ இதெல்லாம் தாண்டி இந்த ஒரு படமாக வந்து எப்போவுமே எவ்வளோ படமாக நான் எடுத்துடலாம், அதை கொண்டு திரைக்கு கொண்டு வரதுன்றது ஒரு மிகப்பெரிய சேலஞ்சு. ஸோ அதையும் வந்து இந்த ப்ரொடக்ஷன் வந்து அழகாக பண்ணியிருக்காங்க. ஸோ இது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உந்துதலாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதுவும் இல்லாமல் இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கொண்டு இந்த அழகான வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.